Hi students, welcome all. In the video, we will greenhouse effect and global warming. We will talk about earth surface, land, water. This is the sun and the solar radiation. We absorb this release infrared radiation and heat in the atmosphere. So, atmosphere is released. Atmosphere present certain gaseous molecules, carbon dioxide, dinitrogen oxide, methane, chlorofluorocarbons, that is CFC. This is the gas, greenhouse gas. This is the atmosphere present. This is the release of infrared radiation, absorbe heat, re-radiate in all directions. So, in the gaseous molecule, kammiyana amount la present a irukumbodhu oru prachaneyume illa. Heat release pannumbodhu earth oda temperature vandu maintain aagite irukum. Suppose in the gaseous molecules oda level vandu increase aagite pogudhu due to ஏதாச்சும் burning நம்ம பண்ணுறதுனாலையோ பிளாஸ்டிக்கையோ வேறு ஏதாச்சும் இல்லை இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த கேஷியஸ் மாலிகுல்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கரெக்ட் லெவலில் மெயின்டைன் ஆகாமல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து குளோபல் வார்மிங் வந்து காஸ் ஆகுது. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது அர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறது தான் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய ஏர் பொல்யூட்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வெஹிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் பொல்யூட்டண்ட்டாக இருக்கட்டும், அதுவுமே வந்து குளோபல் வார்மிங்கை தான் காஸ் பண்ணும். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் காஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் விளைவுகள் தான் வந்து நம்ம க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த குளோபல் வார்மிங்னால அதாவது அர்த் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன எஃபெக்ட் விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாஷியஸ், பனிக்கட்டிகள்லாம் வந்து உருக ஆரம்பிச்சிருது ஹீட்னால. அண்ட் தேர் இஸ் அ இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளட், சாயில் எரோஷன் அண்ட் அன்சீசனல் ரெயின்ஸ். இது உருகிறதுனால என்ன ஆகுது, வெள்ளம் வரும். சம்டைம்ஸ் மழை வர்றதுனாலையோ இல்லை வெள்ளம் வர்றதுனாலேயோ வந்து சாயில் எரோஷன், அதாவது சாயிலோட டாப் சாயிலெலாம் வந்து எரோட் ஆகிட்டு போயிடும். அண்ட் அன்சீசனல் ரெயின்ஸ் அப்படிங்கிறது இந்தந்த காலத்தில் தான் மழை பெய்யணுன் இருக்கும், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வந்து மழை பெய்யும் சில காலம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டியூ டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோரல் ரிலீஃப்ஸ் அண்ட் அதர் கீ ஸ்பீஷியஸ். நம்மளோட பயோடைவர்சிட்டி, டைவர்சிட்டி அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம். சில ஸ்பீஷியஸ்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு காரணமும் இந்த குளோபல் வார்மிங்னால தான், ஹீட் தாங்க முடியாமல். ஃபோர்த் ஒன், ஸ்ப்ரெடிங் ஆஃப் வாட்டர் பான் டிசீஸ் அண்ட் இன்செக்ட் பான் டிசீஸ். ஸோ வெள்ளம் வர்றதுனாலையோ அடிக்கடி மழை வர்றதுனாலையோ வந்து நிறைய டிசீஸ் வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ணி நிறுத்துறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக குறைச்சாகணும். டீஃபாரஸ்டேஷன், அதாவது மரங்கள்லாம் வெட்டுறது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீஃபாரஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு பிளான்ட் மோர் ட்ரீஸ். CFC வந்து யூஸ் பண்ணுறதை நம்ம குறைக்கணும். அண்ட் வி ஹவ் டு ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் ரீசைக்கிள் ரிசோர்ஸஸ். நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நம்ம மாற்றணும். அண்ட் வி ஹவ் டு யூஸ் அ ரினியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட் அண்ட் ஏர் சாப்டரில் நிறைய கான்செப்ட் போட்டிருக்கேன். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா என்ன, அது எங்கெல்லாம் அக்கர் ஆகுது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ்னா என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் 8 டேர்ம் 1 யூனிட் 11 ஏரில் சர்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வீடியோஸில் நான் சாப்டரில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, ஹெமிஸ்ட்ரின்னு எல்லா கான்செப்ட் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 ஃபஸ்ட் டேம் முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட் டேம் அண்ட் ஸ்டாண்டர்ட் 9 ஃபஸ்ட் டேம் போட்டுகிட்டே இருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.